ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஆல் இண்டியா ரேடியோவில் விஸ்வநாதன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு சமயம் வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போக வேண்டிய அவசியம் வந்தது மனைவியோட ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விஸ்வநாத ஐயர் பூஜை அறைக்கு போய் பெரியவா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஊரில் திருட்டு பயம் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் வீட்டை பார்த்துக்கணும்னு வேண்டிட்டு போனார் போன சில நாள்லேயே வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு பொருளெல்லாம் திருடு போயிடுத்துன்னு கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் நாலா பக்கமும் சிதறி கிடந்தது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழிச்சார் கைரேகையெல்லாம் எடுத்துட்டு போனான் விஸ்வநாதன் தன்னை மெதுவாக ஆசுவாசப்படுத்தின்ட்டு சிதறி கிடந்த பொருளெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு என்னெல்லாம் காணாமல் போச்சுன்னு பார்க்குறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் எதுவுமே திருட்டு போல வீடு ஒரே கலையபுரமாக இருக்கு ஆனா எந்த சாமானையும் திருட வந்தவன் எடுத்துட்டு போல என்ன யூகிக்க கூட முடியலையேன்னு திகைக்கிறார் அந்த நேரத்தில் போலீஸ்கிட்ட ஒரு திருடன் பிடிப்பட்டுட்டான் விஸ்வநாத ஐயரையும் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணையில் கலந்துக்க சொல்லி போலீஸ் கூப்பிட்டுது அப்பதான் வீட்டில் திருடர்கள்லாம் ஏன் எதையும் எடுக்கலைங்கிற மர்மம் புரிஞ்சுது புதிர் விடுபட்டுது திருட என்ன சொன்னான் தெரியுமா நாங்க இந்த பெரியவர் வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக பூட்டை உடைச்சது என்னவோ உண்மைதான் பொருளெல்லாம் கலைச்சி போட்டு பணமும் நகையும் தேட போனப்போ ஒரு கிழவர் தடியும் கையுமா வந்து ஓடுங்கடா ஓடுங்கடான்னு விரட்டினார் அதனால் நாங்க பயந்து போய் எதையுமே எடுக்காம ஓடிட்டோம் அந்த கிழவர் வேற யாரும் இல்ல மகா பெரியவர் சொல்லணுமா என்ன அவரோட பாதார விந்தங்களை बनंगी बड़ी पड़ुव हरे हरे शंकरे जय जय शंकरे कांजी शंकर कामकोटी शंकर